நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த நம்முடைய திருச்சபையிலே உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், ஒரு சிலாக்கியம் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதற்காகவும் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிறையுடைய தகப்பனே, உமக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய மத்தியிலே பிரசன்னராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம், நீர் பேசும் நாங்கள் கேட்க வேண்டும். உம்முடைய திருமுக பிரகாசத்தை எங்கள் மேல் நீர் வீச செய்யும். உம்முடைய தரிசனத்தை, உம்முடைய கரிசனத்தை நீர் எங்களுக்குள்ளாக ஊற்றும் சுவாமி. அதன் மூலமாக நாங்கள் உம்முடைய உடன் சகோதரராக, உடன் சுதந்திரராக ஆண்டவரே, உம்முடைய பங்காளிகளாக நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய காரியங்களை, உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் ஆயத்தப்படும்படி எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களுக்கு கற்று தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அபரிமிதமான ஆண்டவரே பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூக கரிசனை ஞாயிறாக இருக்கிறபடினாலே ஒரு சில காரியங்கள் சமூக கரிசனை ஊழியத்தை குறித்து நம்முடைய வேதாகமத்திலே ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையிலே என்ன கூறியிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம சிந்திக்கலாம் என்று நினைக்கிறோம். இன்றைய செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், நம்முடைய மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கூட தேவன் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் கொடுத்த, தேவன் விரும்புகிற அந்த கண்ணியமானது, அந்த அந்தஸ்தானது இன்றைக்கும் இருக்கிறதா, அல்லது இதை எவ்வாறாக நாம் இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். God has planned a human dignity, that is God intended human dignity. But do we have the same kind of God intended human dignity today? Or we have been taking a diverse lane and we are traveling towards elsewhere? This is what we are going to think and ponder over it. In the dignity, அப்படி என்றால் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது என்னவென்றால், நம்முடைய இமேஜ், நம்முடைய நம்ம எப்படி மற்றவங்க பார்க்கறாங்க அப்படிங்கறத குறித்த காரியத்தை தான் நம்ம வந்து எப்பவுமே யோசிப்போம். ஹவு பீப்புள் லுக் அட் மீ அண்ட் ஹவு டு ஐ வாண்ட் பீப்புள் டு லுக் அட் மீ, எப்படி இந்த ஜனங்கள், மற்றவர்கள் என்னை காண வேண்டும் என்று நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். 13 வருடங்களாக நான் வந்து எங்க மாயிகா கட்டிடத்துல வேலை செய்தேன். மாயிகா கட்டிடத்துல ஒரு சமூக ஸ்தாபனத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் எனக்கு ரொம்ப தெரியும். என்னன்னு சொன்னா, எங்க அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, நீ சாப்பிடுறத யாரும் பார்க்க போறது இல்ல, உன்னுடைய வீட்டுல என்ன இருக்கு அப்படிங்கறத யாரும் வந்து சும்மா அப்படி நோண்டி பார்க்க மாட்டாங்க, ஆனா நீ எப்படி உடுத்துகிற, நீ எப்படி உன்னை நடத்துகிற அப்படிங்கிற காரியத்தை வைத்துதான் உனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை இருக்கும் என்று சொல்வார்கள். மை ஃபாதர் ஆல்வேஸ் யூஸ் டு சே, இட்ஸ் நாட் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு கம் இன்டு யுவர் ஹவுஸ் ஹோல்ட் டு சீ வாட் யூ ஆர் ஈட்டிங் எவ்ரி டே, வாட் யூஆர் ட்ரிங்கிங் எவ்ரி டே, ஆர் வாட் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் ஃபேமிலி அண்ட் சோ ஆன். பட் பீப்புள் வில் லுக் அட் த வே யூ டிரெஸ், சோ யூ ஹாவ் டு கரி த ரெஸ்பெக்ட், யூ ஹாவ் டு கெட் த ரெஸ்பெக்ட் த்ரூ த வே யூ கண்டக்ட் yourself and through your dress. இது சொல்லுவாங்க தமிழ்ல வந்து அழகான ஒரு பழமொழி ஒன்று, என்னன்னு சொன்னா, ஆள் பாதி ஆடை பாதி. ஆக அது வந்து முழுக்க சொல்லிடுச்சு. So whatever you are or whatever the world looks at you is, first of all, how do you look, how do you conduct yourself? அதுதான் நமக்கு வந்து ஒரு டிக்னிட்டி மாதிரியான ஒரு காரியமாக தெரிகிறது. நான் சொன்னேன், இந்த மாயக்கால இருக்கும்போது அங்க பலவிதமான அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாரையும் பார்ப்போம். I used to rub shoulders with many of these political leaders, community leaders and so on. And everybody, every day, what they will be thinking is, how do I look like? Am I okay in my dressing, in the way I walk, in the way I talk?
ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய கரிசனை என்னன்னா நான் என்ன உடுத்துறேன் ஒவ்வொரு நாளும் எப்படி என்னை நடத்துகிறேன் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது சோ பீப்பிள் யூஸ் டு ஹேவ் தியர் ஸ்பெஷல் இமேஜ் கன்சல்டன்ஸ் சொல்லுவாங்க அதே ஒரு பெரிய தொழில் இப்போ இமேஜ் கன்சல்டன்ட் அப்ப ஒரு பெரிய தலைவன் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு இமேஜ் கன்சல்டன்ட் அவங்க எப்படி இருந்தா அவங்க கலர் என்ன அவங்க வளத்தியா அவங்க கட்டையா அல்லது அவங்களுடைய பொசிஷன் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி எந்த விதமான ஒரு மீட்டிங்க்கு ஒரு கூட்டத்துக்கு போறாங்க அப்ப எப்படி உடுத்தணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லுவதற்காகவே சில இமேஜ் கன்சல்டன்ட்ஸ் அல்லது அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிபுணர்கள் அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல காசு ஆக அது வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் அதையும் ஒரு விதமான தொழிலா செய்யலாம் ஆனா அதை படிச்சுக்கிடணும் எப்படி அந்த இமேஜ் கன்சல்டன்டா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக இப்படி உலகம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் டிக்னிட்டி அல்லது மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்தஸ்து அந்த விதமான இடம் எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய அப்பியரன்ஸ் நம்ம எப்படி தோற்றம் அளிக்கிறோம் அப்படிங்கறத குறித்து பாக்குறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம மூன்று காரியங்களை பார்க்க போறோம் என்ன மூன்று காரியங்கள்னா தேவன் முதலே ஆதியிலே அவர் வைத்திருந்த நோக்கம் என்ன மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது இரண்டாவதாக இந்த நோக்கம் எப்படி சீர்குலைந்து போனது சிதைந்து போனது பிகாஸ் ஆஃப் சின் பாவத்தின் வழியாக எப்படி அது வந்து மாறிடுச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் இன்டெண்டட் ஹியூமனிட்டி ஹியூமன் டிக்னிட்டி செகண்ட்லி வி வில் ஆல்சோ talk about the sin stained human dignity or paavam vanda piragu enna aachi moondravathu kaaryamaga what is god's plan and model to restore the original human dignity which he gave to each and every one aadiyile aanduvar kodutha anda adhe அந்த அந்தஸ்தை மறுபடியுமாக மீட்டு பெறுவதற்காக தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன அவர் வைத்திருக்கிற எடுத்துக்காட்டு என்ன இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்க போறோம் ஏன்னா இன்னைக்கு பல எல்லார் வீட்லயும் எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்கட்டும் வயது மூத்தவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நமக்கு ஒரு அந்தஸ்து வேணும் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வேணும் ஒரு மரியாதை வேணும் நம்மளை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்கிற அந்த தேவை எல்லா ஒரு மனிதனுக்கும் உண்டு எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங் வில் வாண்ட் டு பி ட்ரீட்டட் properly in a dignified manner adnala da ano enado dignitaries abingira anda oru vaathai kondu vandirukranga every one of us we crave for that kind of self worth and the people's acceptance okay inga mudhalavadhu nama paakumbodhu enna paakrom nu sonna na mudhal karyam god intended human dignity ஆண்டவர் என்ன வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இத துவக்கத்திலே பார்க்கணும்னு சொன்னனா ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த முதலாவது அதிகாரத்துல முழுமையாக நமக்கு தெரியும் ஆண்டவர் எப்படியாக மனிதனை படைத்தார் என்ன விதத்துல அவனை தனித்துவம் மிக்க ஒரு மனிதனாக படைத்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வி கேன் சி ஹவ் Our Lord had created a human being with greater dignity and in a very unique manner in a unique manner how did he create it? we can see that and the புத்தகத்துல முதலாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நான் அப்படியே கோடு போட்டுட்டே வந்தேன் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தா அங்க வந்து போடப்பட்டிருக்கிறது அவர் ஒவ்வொரு ஐந்து நாட்கள் அவர் படைத்தது ஆறாவது நாள் தான் மனுஷனை படைச்சார் இல்லையா ஐந்து நாட்கள் படைத்த ஒவ்வொரு நாளும் அவர் வெவ்வேறாக பிரித்தார் வெவ்வேறாக பிரித்தார் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு நீங்க வாசிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா முதல்ல வந்துட்டு எல்லாமே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாயிட்டு அதுக்கப்புறம் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் அங்கதான் தொடங்குது வெளிச்சத்தையும் இருளையும் சோ ஹி டிவைடட் the light and the darkness adu vandu vevveraga pirikka koodiya kaaranam idu oru kaaryama irukku he divided adukapram neenga paathina idu aaradhu vasanathila paathina rendaadhu naalile jalathinindru jalathai pirikka kadavudhu endra appo vaanathil irukka koodiya andha aagaya viruvula irukka koodiya thannir meegamaga varakoodiya thannirukkum tharaiyila irukka koodiya boomiyila irukka koodiya thannirukkum ulla oru pirivai anga undaakkirar adutha pirivu anga varudhu adukapram neenga paathina பூமி வெட்டாந்தரை சமுத்திரம் எங்க வந்து he creates the land and also the sea the water
territories. Aga inda maadhiriyaga ovvoru kaariyathai neenga paathinga pirichittirukkaru. Adukapra neenga paathinga pagalai aala sooryanaiyum iravai aala chandiranaiyum angiye oru piriyu irukke. Okay pa nee oruthane ella nadathum irukada vena. நீ வந்துட்டு நீ வந்து பகல் நேரம் உனக்கு வேலை, ராத்திரி நேரம் அவங்களுக்கு வேலை. அங்க ஒரு பிரிவினை அங்க இருக்கிற பிரித்து வைக்கிறார் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ். சோ ஹி இஸ் செப்பரேட்டிங் எவ்ரிவேர் இன் ஆல் த 5 டேஸ் ஆஃப் கிரியேஷன். இஃப் யூ லுக் அட் இட் யூ வில் சீ தட் காட் டிவைடட் வெவ்வேறாக பிரித்தார். 5 நாட்கள் அவர் படைத்த அந்த சிருஷ்டிப்பின் 5 நாட்களையும் இதை பார்க்கலாம். ஆனா 6வது நாள் வருது. 6வது நாள் வரும்போதுதான் நமக்கு ஒரு வித்தியாசம், முழு வித்தியாசம். இங்கதான் ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளவு தூரம் அவர் வந்து அவர் படைத்த சிருஷ்டிப்புகள் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம வைக்கிறார் என்கிறத பார்க்கலாம். இதை எங்க பாக்குறோம்னு சொன்னா, ஆதியாகமம் 26வது அதிகாரம் இருந்து 28வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இங்கதான் பாக்குறோம், இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் சொன்னா, ஆளுகிறவர்கள் ஆளப்படுகிறவர்கள். The one who rules and the one who is ruled. ஆக இந்த வித்தியாசம் இருக்கு. ஆனா மனிதனை வந்து அவர் வந்து வித்தியாசப்படுத்தல. ஆணும் பெண்ணுமாக படைத்தார், ஆனா வந்து ஒரே சாயலில் படைத்தார். இங்கதான் we see there is no disparity in creating a man and a woman. He created in his image. அவருடைய சாயல்ல படைக்க ஆணையும் பெண்ணையும் சமமாக அவர் என்ன செய்தார்? We are co-equals and equals. அங்க வந்து வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஆளப்படுகிறவர்கள் ஆளுகிறவர்கள். யார் ஆளுறவங்க? இந்த ஆணும் பெண்ணுமாக ஆள வேண்டும். அவர்கள் வந்து படைக்கப்பட்ட மற்ற சிருஷ்டிகளை ஆள வேண்டும். This is the kind of dignity the Lord has given to each and every one of us. படைத்த எல்லா படைப்புகளையும் மிகவும் உன்னதமான ஒரு நிலைக்கு தேவனை நம்மை வைத்திருக்கிறார், மனிதனை வைத்திருக்கிறார். ஆக இங்க மனிதன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படின்னு சொன்னா, அது ஆணை குறிப்பது அல்ல. இங்க நம்ம பாக்குறோம் மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்தார்ங்கிறது இங்க வந்து ஆண் கிடையாது, மனு குலத்தை சிருஷ்டித்தார். மனு குலம் சொன்னா ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க, அப்படிப்பட்டவர்களாக சிருஷ்டித்தார். This is the greatest dignity the Lord has given to us human beings. The creator given human dignity. This is his intended dignity. இதுதான் அவருடைய ஒரிஜினல் பிளான், இதுதான் அவருடைய மூல அவருடைய திட்டம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அதுக்கு பிறகு நம்ம பாக்குறோம் அங்க வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி, ரொம்ப வித்தியாசமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆக இந்த ஆளுமை என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு, முழு மனு குலத்திற்குமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆளுமை. This is the dignity of a human being, be it a woman or a man. ஆனா இந்த டிக்னிட்டி அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? சின் ஸ்டெயின், தட் இஸ் த செகண்ட் பார்ட் வி ஆர் கம்மிங் டு. த ஒரிஜினல் டிக்னிட்டி இஸ் திஸ். ஆனா ரெண்டாவதாக இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை அப்படியே இல்லையே, ஏன் அப்படின்னு பார்க்கும் போது அதற்கான காரணத்தை நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது எல்லாருமே சொல்லுவோம், ஐயோ இந்த ஏவல் மட்டும் ஒழுங்கும் கரமா இருந்தா நாங்கெல்லாம் எவ்வளவு தூரம் நல்லாவே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல சகோதரர்கள் பேசுவீங்க.
அந்த பிரச்சனைக்கு பிறகு நம்ம தீர்வு காணலாம் சரிங்களா. ஆனா இப்ப வந்து இங்க உள்ளது காரியம் வந்து என்னன்னு சொன்னா, அங்க பார்க்கும்போது பாவம் உலகத்திற்கு வருது. அப்பனா தேவன் கொடுத்த இந்த அந்தஸ்து இந்த கௌரவமானது பாதிக்கப்படுகிறதாக இருக்கு. அது எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த அந்த முழு அந்த மூணாவது அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். அங்க வந்து முதலாவது சர்ப்பம் வருது, அது வந்து பொய்க்கு பிதா. அவங்க வந்து கதை சொல்றாங்க, அவங்க எப்படி சொன்னாங்க, இன்னைக்கு நான் பலர் வந்து நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். எப்படின்னு சொன்னா அது சொல்லுவாங்களே போட்டி பிடிக்க போட்டி எடுக்கிறதுன்னு, அது மாதிரி போட்டி எடுக்கிறாங்க. அவர் கேட்கல, ஓ நீங்க வந்து இதை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஆண்டவரு அப்படின்னு கேட்கல, நீங்க இந்த பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு வாய் வேகமா சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நாங்க எல்லாம் சாப்பிடலாம் இதுதான். ஆக எப்படியோ பாவம் அங்க வருது. ஆதாமுக்கு ஆதாம்கிட்ட கொண்டு போய் ஏவாள் கொடுக்கறாங்க, ஏவாள் கொடுத்த உடனே ஆதாம வாங்கி சாப்பிடுறாங்க, அங்க பாவம் வருது. பாவம் முதலில் வந்த உடனே அந்த கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவம் முதல் வந்த பிறகு முதல் காரியம் அவங்க செய்யற முதல் காரியம் என்ன? What did they do? The minute the sin comes into, they know that they have become sinners. Okay. What did they do? The very first thing. Dress up. Okay. The cover up. அவங்களுக்கு அப்பனா கண்ணு தெரியுது, ஐயோ நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அது வரைக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அது வரைக்கும் தெரியல. The cover up, that is the time they think they need clothes. Aga the mother cover up varadhu anga dhaan. Idha vandu we cannot split hair by saying, oh are you talking about nudity and nude camp and all that. I am not talking about that. That every one of you can understand. Na vandu appo andha nirvana mugama pathi pesichirukinga adala onnume kedaiyadhu. Aandavar padaitha andha nerathile nammala padaikkum bodhu indha vidhamaga வித்தியாசமாக பார்க்கக்கூடிய அந்த கண்கள் நமக்கு இல்லை. We never had the eyes to think about who is naked and who is not naked. It was not there. We were all like the way our Lord created. ஆனா இங்கதான் பார்க்கிறோம். So along with that, the cover up comes. அந்த cover up வரும்போது என்ன வருது? Blame shifting. We also shift the blame on somebody else. இங்க பார்க்கும்போது முதலாவது cover up, அங்க வந்து அடுத்தது பயம், பயந்து ஒளிந்து கொண்டான் அப்படிங்கறது அங்க வசனம் இருக்கு. அப்போ பயம், the fear. நாங்க கவுன்சிலிங் படிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க the three major emotions, guilt, fear, anger, அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ fear அங்க வருது, அந்த பயம் அங்க வருது. இந்த பயத்தினால அவங்க போய் என்ன செய்யறாங்க? ஒளிந்து கொள்கிறார்கள். another cover up. The second cover up. They can't face the Lord. ஆண்டவரை பார்க்க முடியல, அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஒளிஞ்சிருக்கும் போதுதான் அடுத்த காரியம் வருது. ஓ நீ எதுக்கு நிர்வாணின்னு சொன்ன, உனக்கு நிர்வாணி என்று சொன்னவன் யார், உன்னை யாரு சொல்றா அப்படின்னு கேட்கும் போது, நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ புசிச்சியா ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு அப்புறகுதான் வருகிறது சாபம். Because of the sin, the curse is coming into play. அந்த கர்ஸ் அங்க வருது, அந்த சாபம் வருகிறது. When the curse comes in, the blame shifting starts. முதல்ல ஆதாம் கேட்டவுடனே ஆதாம் சொன்னாரு, நீர் எனக்கு மனைவியாக கொடுத்த ஏவாள் கொடுத்தா. அவங்க சொல்லல ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்கப்பா நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லல, நீர் எனக்கு மனைவியாக கொடுத்த அவ கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டேன், அதனால என் மேல தப்பு இல்லப்பா, நீங்க கொடுத்தீங்களா ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை மேலதான் தப்பு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறோம், நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல நீ அவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஆண்டவருக்கு கேவாலை கேட்கணும்னு அவர் சொல்ற, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அவங்களும் போட்டுட்டாங்க பழி பாவத்தை எல்லாத்தையும் சர்ப்பம் மேல போட்டுட்டாங்க. ஓ ஐ வாஸ் ட்ரிக்ட் பை த ஸ்னேக் அப்படி சர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பாவம் பிடிச்ச இந்த சர்ப்பத்துக்கு தான் யாரு மேலையும் பழி சொல்ல முடியல. அந்த அதிகாரத்தை வாசு பாத்தீங்கன்னா, அங்க பழி சொல்லாத ஒரே ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அது அந்த சர்ப்பம் தான். சர்ப்பத்துக்கு தேடி தேடி பார்த்துச்சு போல, யாரையும் தேட முடியல. So the blame shifting also comes there. அதுக்கு அப்புறகு
இந்த பாவத்தின் விளைவாக நம்ம எப்படி நம்முடைய ஒரிஜினல் அந்த டிக்னிட்டியை இழந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க அந்த சாபம் வருகிறது. த கர்ஸ் இஸ் கம்மிங் இன் டு பிளே. சாபம் வருது. அதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அங்க 16வது வசனத்துல அதுவரைக்கும் சமமான அந்தஸ்திலே படைக்கப்பட்ட அவர்கள் இன்னைக்கு எப்படி மாறிட்டாங்க பாருங்க. அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற அந்த சாபத்துல சொல்றாங்க, நீ கற்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். இது 16வது வசனம். வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். முதலாவது அதிகாரத்துல ஆண் உன்னை ஆண்டு கொள்வான் போடவே இல்லை. பாவத்தின் விளைவாலதான் the male supremacy and the male dominance has come into play. And we are perpetuating the same supremacy and the same dominance, which is a result of a curse. ஒரு சாபத்தின் விளைவாக வந்த இந்த மற்றவர்களை ஆளுகின்ற தன்மை, மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிற தன்மை, அந்த சாபத்தின் விளைவு. This is where we lost the human dignity as God intended. தேவன் கொடுத்த அந்த கௌரவத்தை, அந்த அந்தஸ்தை, அவர் ஒரிஜினலா நமக்கு கொடுத்த அந்த காரியத்தை நம்ம இழந்து நிற்கிறோம். இப்போ எப்படி இதை ரெஸ்டோர் பண்றது? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் யாரையும் விட்டுட்டு இங்க வீட்டு பக்கத்துல முந்தி பழைய வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க எப்ப சொல்லுவாங்க, அம்மா ஆண்டவன் யாரையும் விட்டுட்டு தேடுறது இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் வந்து அவருடைய வசனத்துல ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு விடுதலை வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் போய் தேடி பிடிக்கணும் அது என்ன விடுதலை அப்படிங்கறது நமக்கு தெரியணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டோன்ட் கோ. த லார்ட் ஹஸ் காட் அ சொல்யூஷன், a restoration model in the same word of God, where he has shown us what is his intended human dignity and how it has become sin stained and how can you restore the human dignity back. அதுக்கான மாடலும் அங்க இருக்கு. எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது இதுதான் நம்முடைய மூணாவது அந்த பாயிண்ட்க்கு வருகிறோம். வரும்போது பார்க்கும்போது ஒன்னாவது முதல் வசனத்தை முதலாவது அந்த அதே மூணாவது அதிகாரத்திலே ஆண்டவர் வந்து அந்த ப்ரொஃபெட்டிக் வார்த்தை அங்க வந்துருது. எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15வது வசனம், 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் புதிகாரை நசுக்குவாய் என்றார். இங்க சொல்லிட்டாரு, யாரு அந்த சர்பண்டோட வித்து, யாரு நம்முடைய ஒரு மனுஷியோட வித்து? அப்போ மேன்கைண்ட். அப்போ மேன்கைண்டுக்கு வர அந்த அந்த அவர் சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றது யாரு? மனித குமாரன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்தாரு அந்த பாவத்தின் தலையை நசுக்கிறதுக்கு. அவர் வந்துட்டாரு சொல்றோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் சொல்றோம், நாம் மீட்கப்பட்டோம் சொல்றோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் சக மனிதர்களை தாழ்வாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிலைமை இன்றைக்கும் இருக்கு. Whose mistake is that? யாருடைய தவறு அது? ஆண்டவர் கொடுத்துட்டாரு மீட்பு விடுதலை எல்லாம், ஆண்டவர் அந்த சிலுவையில சம்பாதித்து கொடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கும் ஒரு கணவன் ஒரு மனைவியை தாழ்வாக நடத்துவதோ, அல்லது ஒரு பணக்காரன் ஒரு ஏழையான ஒரு மனிதனை தாழ்வாக நடத்துவதோ, அல்லது ஒரு அதிக அந்தஸ்து அல்லது ஒரு நல்ல பதவியில் உள்ள மனிதன் தனக்கு கீழாக இருக்கிறவர்களை தாழ்வாக நடத்துவதோ நடந்து கொண்டுதான் இருக்குது. அது வெளியே மட்டும் இல்லை, உள்ள நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திலும் அப்படிதான் நடக்குது, திருச்சபையிலையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. Then how can we restore the that dignity, the original dignity that God has created? ஆக ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதான் சொல்லுவாங்களே, பிள்ளையார் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாருவாங்க, அவங்க சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாரு அப்படின்வாங்க. ஏன்னா பூசாரி நடுவில் நிப்பாரு, அவருக்கு போகிறதெல்லாம் போகணும், அப்பதான் அங்க உள்ள போலாம் பாரு அவரு. அது மாதிரிதான் இங்கேயும் பல வேளைகள்ல ஆண்டவர் கொடுத்த இந்த இதுக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடியவர்கள்னா we have to do our part to restore the dignity that God has restored. அதுக்குதான் இன்னைக்கு வாசித்த ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல பழைய ஏற்பாட்டு பகுதிகளை பாக்குறீங்க. பழைய ஏற்பாட்டு பகுதியில ஃபாஸ்டிங்,
We are all very good at fasting, taking fast. Na 40 naal fast edukkren alladhu ithana naal vaasam edukkren word fast edukkren solluvom appadi illana verum thanni mudu dhaan kudippom solluvom alladhu fruit fast edukkrom solluvom eppadiyo oru fasting that is not bad ana aandavarku uganda oru upavaasam enna endrai yesaya 58th adhigaratil nama vaasam so please Go back and read. தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போய் அதை பாருங்க நம்ம உபவாசம் எடுக்கிறதுனா வீணா அல்லது உண்மையிலேயே ஆண்டவருடைய சித்தப்படி நம்ம செய்கிறோமா அப்படிங்கறது பார்க்கணும் ரெண்டாவது பாடம் சங்கீதத்துல பார்த்தோம் அங்கேயும் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுப்பது ஆண்டவருடைய சித்தம் இன்னைக்கு நம்முடைய திருச்சபைக்குள்ளாக வரக்கூடிய ஏழை எளிய ஜனங்களை நம்ம எப்படியாக நடத்துகிறோம் அவங்களை கண்டுட்டு ஓடுறோமா அல்லது வாங்க அப்படின்னு உட்கார்ந்து அவங்க கூட பேசிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவியை கொடுக்கணுமா இது வந்து சமூக கரிசனை குழு மட்டும் செய்ய வேண்டிய காரியம் அல்ல கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கான ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பு ஆக இந்த காரியத்தை பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மத்தேயு எழுத காஸ்பல் ரீடிங் வாசம் எபிசோல் ரீடிங் நிருப வாக்கியத்துல பார்த்தோம் அதுல வாசிக்கிறது என்ன இரண்டாவது அதிகாரம் யாக்கோபுவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்துல பார்க்கும்போது சில நேரத்துல நம்ம திருச்சபைகள நடக்கிற காரியம் அப்பமே தெரிஞ்சிச்சு போல இருக்கு அதனாலதான் அந்த யாக்கோபு அப்போஸ்தலன் அப்படியாக எழுதியிருக்கிறார் இந்த புக் ஹி ரைட்ஸ் அபவுட் ஜஸ்டிஸ் ஹவு டு பி ஜஸ்ட் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மகிட்ட கேட்கறது வேற ஒண்ணும் இல்ல மனுஷனே நான் என்னத்தை கேட்கிறேன் கீழ்படிதலை கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு சொல்றாரு ஆமோஸ் 5:24 நீங்க வாசிங்க நான் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா உன்னுடைய பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு ஆகிட்டு He says I don't need your singing நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வரக்கடவது The Lord says you know away with all your singing away with all your praises Let justice flow like a river. Aha, ipo vandu odane namakku nyabagam varum nethulla Bersey. Bersey, okay, yellow t-shirt, red t-shirt, who is right and who is not wrong. அது ஒரு பகுதி அது தேசியத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனா நம்முடைய திருச்சபையில எப்படி இருக்கிறது Are we doing justice or not every time? Or am I insisting that my way is the best way? உண்மையிலே ஒரு நியாயத்தை நடத்துகிற கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது என் வழிதான் சரியான வழி என் வழி தனி வழி அதுபடியே என் பின்னாடியே எல்லாரும் வாங்க Listen. We need to listen to the hearts of other people. ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சையையும் தாகத்தையும் கேட்கும்படியாக வச்சாதான் கேட்காதான் We are in God's plan. அப்பனா நம்ம ஆண்டவருடைய அந்த திட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம் அது வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள இல்ல பைபிளை எடுத்து ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து வாசித்தாலும் அதுல பிரயோஜனமே இல்ல தட் வில் பிகம் என்ன ஆகும்னு சொன்னா உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா வெளியே வரல ஆக்ஷன்ல ஆக்ஷன் விதவுட் ஃபெய்த் இஸ் ஃபெய்த் விதவுட் ஆக்ஷன் இஸ் டெட் இது யாக்கோபு புத்தகத்துல பாக்குறோம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஆக நம்ம செத்த விசுவாசிகளாக இருக்கிறோமா கிரியையோட நடந்து கொண்டிருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசிகளாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் So these are the models the Lord has set for us இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் இன்னும் ஒரு காரியம் இதுல அந்த மாடல் எங்க தொடங்குதுன்னா பழைய பள்ளியே தொடங்கிருச்சு எப்படின்னு சொன்னா தசம பாகம் அப்படிங்கிறது வந்தது எல்லாரும் சொல்லுவோம் நம்ம இப்போ தைதிங் நம்ம இப்போ வந்து ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி ஃபண்ட் வந்து தைதிங் ஃபண்ட் ஆச்சு வெரி குட் தசமப்பாக வந்துருச்சு ஆனா எல்லாரும் மறக்கிற ஒரு காரியம் 1/7 என்னது அந்த ஒவ்வொரு ஏழு வருடத்துல ஏழாவது வருடத்துல வந்து நம்ம விதைக்க மாட்டோம் ஒன்னும் செய்யக்கூடாது அதுல இருந்து வருகிற எல்லாமே ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உன்னிடத்திலே தங்கி இருக்கிற பரதேசிகளுக்கும் நீ அதை விட்டுடணும் We don't look at that now. அதுல இருந்து நம்ம மறுபடியும் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா
இலவசமாக பெற்றீர்கள். அப்ப இலவசமாக உற்சாகத்தோடு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக நம்ம கணக்கு பார்த்துட்டு நம்மளை இருக்கிறது எல்லாமே தேவன் கொடுத்த ஈவு. ஆக நம்முடைய வாழ்க்கை, நம்ம எடுக்கிற அந்த மூச்சு, நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மிடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், நம்முடைய பண வசதி அல்லது பண வசதி இல்லாமல் நம்முடைய வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய பிள்ளைகள், எல்லாமே தேவன் கொடுத்த ஈவு. இதை எவ்வாறாக சமுதாயத்திலே அந்தஸ்திலே குறைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு அவருடைய அந்தஸ்தை உயர்த்த, அவருடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்கு எப்படியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? நான் செகண்ட் ஹேண்ட் க்ளோஸ் மட்டும் கொடுத்துறேன், நான் போட்டுட்டு வேண்டாம். அதுக்கு இப்ப புது வார்த்தை ப்ரீ லவ்ட் ஐட்டம்ஸ், நாட் பிரசன்ட்லி லவ்ட் ஐட்டம்ஸ், ப்ரீ லவ்ட் ஐட்டம்ஸ். This is the kind of mockery we are in. இந்த விதமான கேலி கூத்தாக நம்முடைய விசுவாசத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். Let's just think and let's go to the Lord in prayer. Ask him, Lord, what should I do? What do you want me to do? நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர், சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஆக இப்படியாக பார்த்தோம். கடைசியாக வாசது வந்து இட்ஸ் த நட்ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எப்படின்னு சொன்னா ரத்தின சுருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய காஸ்பல் ரீடிங். மத்தேயு 25:31 41 வாசம், அதுல முதல் பகுதி ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாம் தட்டிருக்கலாம், நானே தட்டிட்டு தான். ஓ, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தியோ அதை எனக்கே செய்த உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய இதுல நீ பிரவேசி, பாக்கியத்துல பிரவேசி ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் வந்தது என்னது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்யாதிருக்கிறாயோ அதை நீ எனக்கே செய்யவில்லை, என்னை விட்டு அகன்று போ. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிற நாம் இந்த விதமான ஆண்டவருடைய எச்சரிக்கைக்கும் ஆளாக இருக்கிறோம். How do we take the warning as well as the blessing? We have to think about it. இதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு போட்டிருக்க, அது பயங்கரமான ஒரு காரியம். இன்னைக்கு எல்லாரும் ரெண்டாவது வருகையை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க, நானும் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்பாக இந்த காரியத்தில் நாம் குறைவுபட்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆக லேசானது இல்ல. ரெஸ்டரேஷன் இஸ் காட்ஸ் பிளான். Are we playing that role? Are we being partners with our Lord in this role or not? தேவனோடு பங்காளிகளாக உடன் சுதந்திரராக இந்த காரியங்களை நாம் செய்கிறோமா இல்லையா என்பதை நாம் பார்க்கிறது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கடைசியாக முடிவாக ஒரு காரியம், நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? So the original intended dignity, no disparity, no discrimination, all are equals and co-equals. ஆனா பாவம் வந்த பிறகு தான் ஆளுமை ஒரு சில சாராருக்கு போய் சேர்ந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துட்டோம். And God's restoration plan, அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். இதை அவர் வந்து விடுதலையை சவதரித்து வைத்துட்டாரு. இன்னைக்கு கொடுக்காம புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற அது யாருன்னா நீங்களும் நானும். அதை எப்ப கொடுக்கிறோமோ அன்னைக்குதான் விடுதலை, திருச்சபைக்கு விடுதலை. அது வரைக்கும் விடுதலையே கிடையாது. இதுதான் பரலோக ராஜ்யத்தை கட்ட வேண்டிய ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டியது. ஒரு கதை அல்ல, நடந்தது என்று சொல்கிறார்கள். ஆனா நான் அப்ப வாழல, அதனால எனக்கு தெரியாது. தஞ்சாவூர் பெரிய கோவில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு காரியம். இந்த காரியத்தை அந்த ராஜராஜ சோழன் கட்டிட்டு இருக்கும்போது, அந்த அரண்மனையையும் இந்த பெரிய கோவிலையும் கட்டிட்டு இருக்கும்போது, அந்த கோயிலுக்கு பேரு பிரகதீஸ்வரர் ஆலயம், மிகவும் அழகாக கட்டப்பட்ட ஒன்று. அங்கே கட்டிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹா, ஒரு பெரிய அருமையான ஒரு கட்டடத்தை நம்ம எழுப்ப போறோம், இதை பற்றி என்னுடைய ஜனங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, What are my citizens talking about? I want to hear. அதனால அவர் என்ன செய்தாரு, வேஷம்லாம் மாத்திட்டு சாதாரண ஒரு மனிதனாக அங்க போனாரு. ஹி சேஞ்ச் ஹிஸ் லுக்ஸ் அண்ட் ஆல் தட், ஹி நெவர் வென்ட் வித் ஹிஸ் கிங்லி க்ளோத்ஸ் அண்ட் ஹி வென்ட் தேர் டு சீ. முதலாவது ஒரு மனிதனை பார்த்தாரு. அந்த மனுஷன் அந்த கட்டிட்டு இருக்காங்க, கட்டெல்லாம் முடிக்கல, கட்டிட்டு இருக்கிறாங்க.
So he asked our apathicator, Ayya, ninge enna seidhirukringa, sahojani ninge enna seidhirukringa, what are you doing? Appo avar sonna, eh, unak kannu theriyilaya? Na enna seidhiruken? Indha changalaiyum saandhaiyum kolachikittirukken, idhu kuda unak theriyilaya? Vandhittu velaiya kedukkirukku vandhutan, appdin solli satham pottuttaar avaru. ரொம்ப வேலை இருக்கும்போது நம்மளும் அப்படியான சத்தம் போடுவோம். நம்ம பிள்ளைங்களே சொன்னா, ஏய் தூர போய் போய் தலையை வந்து பிக்காத ஓடு அப்படின்ட்டுவோம். அது மாதிரி அவரு சொல்லிட்டாரு. ராஜாவுக்கு ரொம்ப கவலை, ஆனா காட்ட முடியாது நான் ராஜான்னு. உடனே என்ன செய்தாரு, அடுத்த மனுஷன் போய் பார்ப்போம், மூணு தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மனுஷன்கிட்ட போனாரு. அவனை போய் கேட்டோம்னு சொன்னா, நான் ஒரு என்னது கட்டடத்தை இந்த கட்டடம் சொல்ல ஒரு சுவரை எழுப்பி கொண்டிருக்கேன். ஐ எம் ஆக்சுவலி ரேசிங் திஸ் வால், திஸ் ஆல் மை ஒர்க், ஸோ அதுதான் நான் செய்துட்டு இருக்கிறேன்னு சொன்னார். இவருக்கு இன்னும் ரொம்ப சங்கடம், ஐயோ என்னுடைய அந்த விஷன், அந்த தரிசனம், அந்த லட்சியம் இந்த மகன்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு கவலையோட, சரி இன்னும் ஒரு ஆளையாவது போய் பார்த்துறேன், அவனாவது நல்ல காரியம் எனக்கு சொல்லுவானா அப்படின்னு போனாராம். போன உடனே அந்த மூணாவது மனிதன் சொன்னாராம், ஐயா உங்களுக்கு தெரியாதா, உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தை, ஒரு அரண்மனையை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். நான் எங்களுக்கு பிறகும் வருகின்ற எல்லா சந்ததியும் இங்க வந்து அப்படியே பார்த்து பூரிச்சு போயிருப்பாங்க. We are building this temple and the palace so that all the future generation will look amazed and surprised. ராஜாவுக்கு மனசுல ஒரு பெரிய ஒரு பூரிப்பு. மூணு மனுஷன்ல அட்லீஸ்ட் ஒருத்தனாவது என்னுடைய தரிசனத்தை ஒழுங்க உள்வாங்கிக்கணான்னு சொல்லிட்டு. ஆக தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற தரிசனத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம கல்லையும் சாந்தையும் குழைச்சிட்டு இருக்கோமா, சுவரை கட்டி கொண்டு இருக்கிறோமா, அல்லது உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் சொன்ன விதமாக அவருடைய எழுத்துக்காட்டின்படி கட்டி கொண்டு இருக்கிறோமா? இதுதான் கடைசியில நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்து நான் எழுப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து தரட்டும். இன்னும் நம்ம கூட தொடர்ந்து பேச வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய தலையை ஒரு நிமிடம் வணக்கி வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதிகளுக்கும் மேலான தெய்வமே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உங்களுடைய பெரிய இந்த திட்டத்தில பல முறை நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக நாங்களே ஆண்டவரே ஒரு சிலரை பெரியவர்களாகவும் ஒரு சிலரை சிறியவர்களாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை எங்களுக்கு இப்பொழுதே மன்னியும் ஆண்டவரே. இனிமேலும் நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டவரே உம்முடைய ஆக்கினைக்குள்ளாக வராதபடிக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரே, அந்த சமத்துவத்தை கொண்டு வருகிறவர்களாக, உம்முடைய ஆளுமையை எல்லாருக்கும் கொடுக்கிறவர்களாக, உம்மோடு உடன் சுதந்திர வாளிகளாக, உடன் பங்காளிவர்களாக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை முழுமையுமாக உம்மிடத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைப்படும். உம்முடைய ராஜ்யம் மாத்திரம் கட்டப்படட்டும், உம்முடைய தரிசனம் மாத்திரம் நிலை பெறட்டும், உம்முடைய மகிமை மாத்திரம் நிலை நிற்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.